இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதிற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். ஏசு நாமம் ஒன்றை நம்புவே, பூலோகத்தாரே
இவற்றில் 40% முதல் 45% இரத்த சிவப்பணுக்களும் 55% முதல் 60% பிளாஸ்மாவும் இருப்பது இயல்பு. பொதுவாக 100 மில்லிலிட்டர் இரத்தத்தில் 12.5 முதல் 15.5 கிராம் ஹீமோக்ளோபின் இருக்கும். ஆண்களிடம் 1 கன மில்லிலிட்டர் இரத்தத்தில் 45 முதல் 55 லட்சம் சிவப்பணுக்களும் பெண்களிடம் அதைவிட 10% குறைவாகவும் காணப்படுவது வழக்கம். இங்கு குறிப்பிட்ட மிக குறைந்த அளவிற்கும் குறைந்திருந்தால் ஒருவனுக்கு இரத்த சோகை உள்ளது என்று பொருள். நுரையீரல்களிலிருந்து ஆக்சிஜன் உயிர்காற்றை திசுக்களுக்கு கொண்டு சென்று அவற்றிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு என்னும் கரியமில வாயுவை திரும்ப நுரையீரல்களுக்கு கொண்டு வருவதும் தான் சிவப்பணுக்களின் தலையாய பணி. ஒவ்வொரு சிவப்பணுவும் இந்த வாயுக்களை எடுத்து செல்லும் ஹீமோக்ளோபின் என்னும் வேதிமம் அடங்கிய பெட்டகங்களாகும். சிவப்பணுக்கள் எந்த அளவு செயல்திறனுடையவையாக உள்ளனவோ அந்த அளவு அவை ஆக்சிஜன் கொண்டு செல்லக்கூடியன. ஒரு திசுவுக்கு இரத்தத்தால் கொண்டு வரப்படும் ஆக்சிஜன் உயிர்காற்றின் அளவை 3 காரணிகள் தீர்மானிக்கின்றன. ஒவ்வொரு இரத்த சிவப்பணுவிலும் உள்ள ஹீமோக்ளோபினின் அளவு, இரத்தத்திலுள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கை, ஓடும் இரத்தத்தின் அளவு என்பவையே அவை. இரத்த சோகையின் போது 1 இரத்த சிவப்பு அணுக்களிலுள்ள ஹீமோக்ளோபினின் அளவு குறைந்திருக்கும் அல்லது குறிப்பிட்ட அளவு இரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை போதுமான அளவு இருக்காது. இந்த 2 விஷயத்திலும் இரத்தத்தின் ஆக்சிஜன் கொண்டு செல்லும் திறன் குறைந்துவிடுகிறது. எனவே திசுக்கள் போதுமான ஆக்சிஜனை பெற முடியாது, தவிக்கின்றன. இதுபோல சிவப்பு அணுக்கள் மிகுந்து காணப்படும் பாலிசைத்தீமியா கோளாறிலும் கூட திசுக்கள் ஆக்சிஜன் குறைவினால் துன்புறுகின்றன. இக்கோளாறில் சிவப்பு அணுக்களின் தொகை மிகுந்து காணப்படுவதால் இரத்தம் மிகவும் பிசுபிசுப்பாகி மிக மெதுவாக நகரும். இதனால் திசுக்களுக்கு ஆக்சிஜன் விரைவாக வழங்கப்பட முடிவதில்லை. இரத்தத்திலுள்ள ஹீமோக்ளோபினின் அளவு, சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை, அவற்றின் உற்பத்தி மற்றும் அழிவு ஆகியவற்றில் ஏற்படும் சிக்கல்கள், ஹீமோக்ளோபின் அல்லது சிவப்பு அணுக்களின் இழப்பு ஆகியவற்றை சார்ந்தே இரத்த சோகை உண்டாகிறது. உடலில் மிக குறைவான இரும்பு சத்து இருப்பதன் காரணமாக ஹீமோக்ளோபினின் உற்பத்தி போதுமான அளவு இல்லாமல் இரத்த சோகை உண்டாகிறது. மேலும் வைட்டமின் B12 அல்லது ஃபோலிக் அமிலம் மிக குறைவாக இருப்பதனாலும் புற்றுநோய் அல்லது மருந்துகள் காரணமாக எலும்பு மஜ்ஜை செயலிழப்பதன் காரணமாகவும் இரத்த சோகை உண்டாகின்றது. குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே சிவப்பு அணுக்கள் சிதைவுறுவதனால் செல் அழிவு சிக்கல்கள் உண்டாகின்றன அல்லது ஹீமோக்ளோபினின் தவறான உருவாக்கத்தால் சிவப்பு அணுக்கள் மண்ணீரலால் சிதைக்கப்படுகின்றன. காயங்கள் படும்போது, பெண்களுக்கு அதிக அளவில் மாதவிடாய் உண்டாகும் போதும், வயிற்றில் அல்சர் புண்கள் உள்ளமையால் இரத்தப்போக்கு உண்டாவதனாலும் இரத்த சோகை உண்டாகும். இரும்பு சத்து பற்றாக்குறைவுக்கு மிக சாதாரணமான காரணம் இரத்த இழப்பு ஆகும். இரும்பு சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் இரத்த சோகை பெண்களிடமே மிக சாதாரணமாக காணப்படுகிறது. எந்த காரணத்தால் இரத்த சோகை ஏற்பட்டாலும் அதன் அறிகுறிகளாக களைப்பு, பலவீனம், மயக்க உணர்வு, நெஞ்சு படபடப்பு, உடற்பயிற்சியின் போது மூச்சு திணறல் உண்டாவது, தோல், கண்கள், ஈறுகள், நகங்கள் யாவும் வெளுத்து காணப்படுவது போன்றவை உண்டாகும். இரும்பு சத்து குறைவினால் வரும் இரத்த சோகை பாதிப்பு பெண்களுக்குதான் அதிகமாக ஏற்படுகிறது என கேட்டோம். இதற்கு பெண்கள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இரும்பு சத்து நிறைந்த மாத்திரைகளையோ, பேரிச்சம்பழம் மற்றும் இரும்பு சத்தை தரும் பிற உணவு வகைகளையோ, கீரை வகைகளையோ அதிகமாக உண்ண வேண்டும். நம் உடல் நிலையை நாமே பேணி பாதுகாப்போம். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.
இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள்.
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தருக்கு அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர் அதிகாலையிலே தேவனை தேடுகிறோம்? 90 சங்கீதம் 14 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, காலையில் ஆண்டவரை தேடி தேவனுடைய கிருபையினால் திருப்தியாகும்போது நம்முடைய வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்ந்து இருக்க முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை அதிகாலையில் தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? பணக்கார சீமாட்டி ஒருத்தி இருந்தாள். அரண்மனை போன்ற அவள் வீட்டில் வேலைக்காரிகள் பலர் இருந்தனர். அவள் வீட்டிலே சேவல் ஒன்று இருந்தது. அது விடியற்காலையில் கூவும். எஜமானியம்மாள் உடனே எழுந்துவிடுவாள். வேலைக்காரிகளையும் எழுப்பிவிட்டு வேலைகளை செய்யும்படி கட்டளையிடுவாள். வேலைக்காரிகளுக்கு அது மிகவும் எரிச்சலாயிருந்தது. அதிகாலையில் நல்ல தூக்க நேரத்தில் எழுந்து வேலை செய்வது அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர்களுடைய கோபமெல்லாம் சேவல் மீது திரும்பிற்று. இந்த பாழாய்போன சேவல் அதிகாலையில் கூவி எழுப்புவதால்தான் தொல்லை. அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். எஜமானி ஊரில் இல்லாத ஒரு நாள் அந்த சேவலை கொன்று சமைத்து தின்றுவிட்டார்கள். எஜமானியம்மாளிடம் சேவல் காணாமல் போய்விட்டதாக கூறி நாடகமாடினார்கள். கோழி இல்லாததால் எஜமானிக்கு நேரம் தெரியவில்லை. அதனால் அவள் விழிக்கும்போது அது நடு இரவாக இருந்தாலும் வேலைக்காரிகளை எழுப்பி வேலை செய்ய சொன்னாள். விடியற்காலையில் தூங்க விரும்பிய வேலைக்காரிகளுக்கு இரவு தூக்கம் கூட இல்லாமல் போய்விட்டது. கைவலி போய் கழுத்து வலி வந்த கதையாய் போய்விட்டது இவர்களுடைய நிலைமை. பிரியமானவர்களே, அந்த வேலைக்காரிகளுடைய நிலைமை மாத்திரமல்ல, நம்முடைய நிலைமையும் இன்று இவ்வாறாகத்தான் இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க சோம்பல் படுகிறவர்களை உலகக் கவலைகளுடன் கடன் தொல்லைகளும் பல வகையான வேதனைகளும் இரவில் கூட உறங்காதபடி நடு இரவில் எழுந்து உட்கார வைக்கின்றன. அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான். அதிகாலை நேரம் மனம் அமைதியாய் சாந்தமாய் இருக்கும் நேரம். தெளிந்த நீரோடைப் போல மனம் எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கும் நேரம். நமது அன்றாட கடமைகளும் அவற்றால் ஏற்படும் மன உளைச்சல்களும் இல்லாத நேரம் அதிகாலை நேரம். அது தெளிவாய் இருக்கும் நேரம். அந்த நேரத்தில் இறைவனை தொழுது கொள்ளும்போது ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரது கிருபையையும் பெற்றுக்கொள்ள இயலும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியவையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவனுடைய ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாகும் என்று சங்கீதக்காரன் 63 சங்கீதம் 5 வசனத்திலே கூறுகிறார். பிரியமானவர்களே, அதிகாலையிலே தேவனை தேடுவது ஆசீர்வாதம். தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதிகாலையிலே ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த நாள் முழுவதுமாக கர்த்தருக்குள்ளாக நாம் களிகூர்ந்து மகிழ்ந்து இருக்கலாம். உங்கள் வாய் ஆனந்த களிப்புள்ளதாகி தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவோம். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். அந்த நாள் முழுவதுமாக நாம் மகிழ்ந்திருப்போம். தேவன்தான் அதற்கான பலத்தை ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போம்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணோக்கி பார்த்தருளும். எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடும் தகப்பனே. அதிகாலையிலே நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாய் இருக்க கிருபை செய்திருளும். உலக கவலைகள், கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள் இவைகள் எங்களுடைய மனதை அழுத்தி உம்மை தேடாதபடிக்கு, தடை செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தியருளும். சோர்வுகளை எடுத்து போடும். அதிகாலையிலே விழித்து எழுந்து உமை தேடத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை நிரப்பியறலும் அப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தியறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.